ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் காணவிருப்பது அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மிகவும் அருகாமையில் அமைந்துள்ள மாளிகை மேட்டை பற்றிய தொகுப்பு தான். இந்தியாவில், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பண்டைய கால நாகரீகங்களை பற்றிய அறிவு மிகவும் குறைவாகத்தான் உள்ளது. அதிலும் இது போன்ற சுவடுகள் இருந்த போதிலும் அவற்றின் உண்மைத்தன்மையை கண்டறிந்து உலகத்திற்கு பறைசாற்றுவது மிகவும் குறைவாகவே உள்ளது. ஆம், இது போன்ற பல உண்மையான விஷயங்கள் வெளியில் தெரியாமலேயே அழிந்து விடுகின்றன. அது போன்ற ஒரு முக்கியமான இடம்தான் இந்த மாளிகை மேடு. நமது பழங்கால சமூகம் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கும் என்றும் அவர்களின் பழக்க வழக்கங்கள் என்னவென்றும் அறிந்து கொள்வதற்கு இது போன்ற சான்றுகளை நாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது அவசியமாகின்றது. இன்றும் இது போன்று காணப்படுகின்ற சான்றுகள் யாவும் ஆராயப்படாமல் கிடப்பில் கிடப்பது மிகவும் வேதனையான விஷயம். நமது தமிழர்களின் உண்மையான வாழ்வு முறை மற்றும் அவர்களின் பழக்க வழக்கங்களை அறிந்து கொள்வதற்கு இது போன்ற சான்றுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த ஆய்வறிக்கையானது வெளிப்படையாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமது வேண்டுகோள். இது மிகவும் பழமையான நாகரீகம் என்று கூறப்படுகின்றது. மேலும் இங்கு பார்த்தால் அதற்கான சுவடுகளான ஓடுகள், மட்பாண்டங்கள், அதன் செங்கற்கற்கள், மேலும் அங்கு காணப்படுகின்ற உரல்கள் போன்றவை யாவும் மிகவும் பழமையானதாகவே கருதப்படுகின்றது. பல அரசுகள் இதை அகழ்வாராய முற்பட்ட பொழுதும் அவை யாவும் கிடப்பிலேயே போடப்பட்டுள்ளன. மீண்டும் இதன் பணிகள் தொடங்கியிருக்கின்றது என்று கூறப்பட்டாலும் இது நல்ல முறையில் நடைந்தேற வேண்டும், அதன் உண்மைத்தன்மை உலகுக்கு வெளிக்கொண்டுவரப்பட வேண்டும் என்பதுதான் நமது வேண்டுகோளாக இருக்கின்றது. இதன் உண்மைத்தன்மை மிகவும் விரைவில் வெளிவந்து நமது பண்டைய நாகரிகங்கள் பற்றிய உண்மைகள் இந்த உலகத்திற்கு வெளிச்சப்படுத்த வேண்டும் என்பதுதான் நமது வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.